2019 நவம்பர் டிசம்பர் மாதம் போல ஊஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கண்டறியப்பட்ட புது வகையிலான வைரஸ் தான் SARS-CoV-2. இந்த SARS-CoV-2 கொரோனா வகையை சார்ந்த ஒரு வகையான வைரஸ், புதிய ஒரு வைரஸ். இந்த ஒரு வைரஸை 2019-2020களில் மனிதர்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த SARS-CoV-2வால் உருவாக்கப்படக்கூடிய நோயானது, அதாவது COVID-19, மனிதர்களிடம் மிகப்பெரிய உலக நோய் தொற்றை உருவாக்கி, அதாவது பேண்டமிக்கை உருவாக்கி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6-7 கோடி பேரை வந்து பாதிச்சிருச்சு, 20 லட்சம் பேரை வந்து கொண்டு குவிச்சிருச்சு. எப்போ முடிவுக்கு வரும் இந்த பேண்டமிக்? உலகத்தில் இருக்கக்கூடிய பல சுகாதார நிறுவனங்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் பயோடெக்னாலஜி மற்றும் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து திரண்டு வேலை செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த ஒற்றை சொல் பதில், வேக்சின்ஸ். இந்த வேக்சின்ஸ் எப்போ நமக்கு கிடைக்க போகுது? இந்த வருஷத்தில் இந்த COVID-19 நோய் முடிவுக்கு வருமா வராதா? வீடியோவை பாருங்கள். இந்த காணொலி COVID-19 சம்மந்தப்பட்ட வேக்சினுக்கான 3 முக்கியமான அப்டேட்ஸை சொல்லக்கூடிய ஒரு காணொலியாக இருக்க போகுது. பொதுவாக நம்முடைய மெய்யாவா 423 சேனலுடைய வீடியோஸ் முடிவிலையோ இல்லை ஆரம்பத்திலையோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறது கிடையாது. அதை விட்டு வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. குரல் 423. அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், முன்னாடி வந்து ஃபைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து பயோன்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு கம்பெனி கூட சேர்ந்து அவர்களுடைய வேக்சினை வந்து ஃபேஸ்3 கிளினிக்கல் ட்ரையலில் அதனுடைய எஃபிஷியன்சி 90% மேலாக இருக்குது. எங்களால் இந்த வேக்சினை வந்து -70 இல்லை -80 டிகிரி செல்சியஸில் வந்து ஸ்டோர் பண்ணி உலகம் ஃபுல்லாக விநியோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட ஆல்ரெடி 5 கோடி வேக்சின் ஸ்டாக்ஸ் எங்ககிட்ட ஆல்ரெடி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷத்தினுடைய முடிவிலையோ இல்லை இந்த மாதத்தினுடைய முடிவிலையோ கூட இந்த வேக்சினை நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் எங்களால் பயன்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய ரீசெண்டான அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு காணொலியும் அமைச்சிருந்தோம், அதை பற்றி டீட்டெயிலான விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இந்த அறிவிப்பை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி மாரணா பயோடெக்னாலஜி அவர்களுடைய வேக்சின் வந்து 94.5% வந்து சிறப்பாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய ஃபேஸ்3 கிளினிக்கல் ட்ரையலின் முடிவில் வந்து அவர்களுடைய ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைசரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட -20 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி விநியோகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் வேக்சினை ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வந்து சேஃபாக முறையில் 1 மாதம் வரைக்கும் வந்து சேதமடையாத வண்ணத்தில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 மாதம் அப்படிங்கிறது வந்து ஃபைசர் டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான ஸ்டோரேஜ் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது தவிர்த்து இந்த ஃபைசர்னுடைய வேக்சினுக்கும் மாடர்னாவுடைய வேக்சினுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரியான தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட mRNA டைப் ஆஃப் வேக்சின். ரெண்டுத்துலேயுமே நானோலிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சம்மந்தப்பட்ட குவளைகளின் உள்ளே வந்து RNAவை பேக் பண்ணி அதை வந்து நம்ம மனிதர்களுக்கு உள்ள போகிற மாதிரி டெலிவரி பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதே சமயத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட ஸ்பூட்னிக் 5 சம்மந்தப்பட்ட ஒரு வேக்சினை பற்றின அப்டேட்டும் நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி அதற்கு முன்னாடி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியால் தயாரிக்கப்பட்டு அஸ்ட்ராஜெனிகாவுடைய பார்ட்னர்ஷிப்பில் கிளினிக்கல் ட்ரையல் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஆல்ரெடி தயாரிப்பு தொடங்கப்பட்ட செடாக்ஸ்1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வேக்சின் பற்றின அப்டேட்டும் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த 2 வேக்சினுமே இப்போ பெருசாக நியூஸில் பேசப்பட மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தோம்னா, இந்த 2 வேக்சினுமே வந்து கிளினிக்கல் ட்ரையலினுடைய ஃபேஸ் 3 இறுதிக்கட்ட ஆராய்ச்சி ரிசல்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. இந்த ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் வந்து 1 சில நாட்கள்லேருந்து 1 சில வாரத்துக்குள்ளே வந்து நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த
இன்டர்ம் ரிசல்ட்டினுடைய கணிப்பின் படி வந்து கிட்டத்தட்ட 90% மேலே இந்த வேக்சின் வந்து சிறப்பான முறையில் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்பூட்னிக் ஃபைவ் சம்மந்தப்பட்ட வேக்சின் ஆனது 92% வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கமலையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஆல்ரெடி ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய இந்த வேக்சின் வந்து இந்தியாவிலையும் பல வகையிலான கிளினிக்கல் ட்ரையல்ஸில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கு. மெய்யாவா 423 சேனல் வந்து COVID-19 சம்மந்தப்பட்ட பல அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கும் பொழுது ஆரம்பக்கட்ட வீடியோஸில் டிசம்பர் மாதமோ இல்லை நவம்பர் மாதமோ இல்லை தீபாவளி நேரத்துலையோ வந்து கண்டிப்பாக வேக்சின் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வேக்சின் பற்றின முக்கியமான அப்டேட்டும் ஏன் வேக்சினே கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் நாங்கள் பதிவிட்டிருந்தோம். அந்த ஒரு கணிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் இந்த வேக்சினுடைய அப்டேட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காகத்தான் இந்த முதல் செக்மெண்ட்டு. ஃபைசர் மற்றும் மாடர்னா பயோடெக்னாலஜியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேக்சினுக்கும் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்புட்னிக் ஃபைவ் மற்றும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அஸ்ட்ராஜெனிக்காவால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செடாக்ஸ் வேக்சினுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த முறையை கொண்டு இவங்க வந்து இந்த ஆரணையை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியமான வேறுபாடு. ஃபைசர் மற்றும் மாடர்னா பயோடெக்னாலஜி வந்து நானோ டெக்னாலஜியினுடைய உதவி கொண்டு நானோ லிப்போசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு கொண்டு அதுக்குள்ளே ஆரணையை பேக் பண்ணி நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுவே ஆக்ஸ்ஃபோர்ட் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வேக்சினானதை வந்து அரினோ அசோசியேட்டட் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் உண்டாக்காத மரபணு மாற்றப்பட்ட வந்து மனிதர்களின் செல்களுக்குள்ளே செலுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு வைரஸ் வகையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு வைரஸ் வகையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பல வேக்சின்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நானோ டெக்னாலஜி நானோ லைபோசோம் கொண்டு தயாரிக்கப்பட்ட முதல் வகையிலான வேக்சின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக கிளினிக்கல் ட்ரையலெலாம் முடிச்சுட்டு மனிதனின் பயன்பாட்டுக்கு வருவதாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வேக்சின் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபைசர் மற்றும் மாடர்னா பயோடெக்னாலஜியால் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின்களாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பதிவிடுறாங்க அப்படின்னா, இந்த அதாவது ஹீட் அட்டனிவேட்டட் இல்லைனா வந்து இன்ஆக்டிவேட்டட் இல்லை லைவ் அட்டனிவேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பழைய டெக்னாலஜிகளான இந்த ஒரு டெக்னாலஜியிலிருந்து மாறி ஆர்என்ஏ பேஸ்ட் வேக்சின்ஸ் ஆர்என்ஏ பேஸ்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேக்சின் டெக்னாலஜியில் கொண்டு வந்ததற்கு COVID-19 போன்ற நோய்கள் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஆர்என்ஏ சம்மந்தப்பட்ட பல வேக்சின்களும் ஆர்என்ஏ சம்மந்தப்பட்ட பல வகையிலான டெலிவரி சிஸ்டம்ஸை பயன்படுத்தி நானோலிபோசோம் போன்ற பல டெலிவரி சிஸ்டங்களை பயன்படுத்தி உடம்புக்குள்ளே ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கும் உடம்புக்குள்ளே ஜீன் டெக்னாலஜியை செலுத்தி ஜீன் தெரப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜியெல்லாம் மனிதர்களின் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அவை நம் மனிதர்களை வந்து கேன்சர் போன்ற நோய்களிலிருந்தும் மற்ற சில கொடிய நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். சரி, ஆர்என்ஏ டெக்னாலஜியை ஒரு பக்கம் ஓரம் வைப்போம். இப்போது இந்தியாவால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவால் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கக்கூடிய வேக்சின்களின் நிலைமை என்ன அப்படின்னு யோசித்தோம்னா, இந்தியாவில் பாரத் பயோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியும் இந்தியாவினுடைய சுகாதார மையமான ICMR சேர்ந்து ஒரு மிகப்பெரிய 20,000 பேர்கிட்ட இன்வால்வ் பண்ணப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையலை ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவேக்சின் அப்படிங்கிறது வந்து மிகவுமே பழமையான ஒரு டெக்னாலஜி. அட்டனிவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸை வந்து செயலிழக்க வைத்து அதை மனிதர்களின் உடம்புல செலுத்தி வேக்சினாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இந்த ஒரு முறை வந்து என்னதான் பழைய ஒரு முறையானாலும் இந்தியாவில் இந்த ஒரு முறைப்படி தயாரிக்கிறதுக்கான வேக்சின் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து கோல்டன் ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி ஆல நமக்கு கிடைக்கக்கூடிய வேக்சின் ஆனது ICMR மற்றும் இந்த பாரத் பயோடெக் நிறுவனர்களால் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, 60-65% வரைக்கும் எஃபிஷியண்டாக மனிதர்களின் உடம்புல வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், மற்ற நாடுகள்லாம் வந்து 90-95% அப்படின்னு சொல்லி எஃபிஷியன்சியை பற்றி பேசும்பொழுது நம்ம இன்னும் 60-65% இருக்கிறோமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த அதாவது இந்தியா பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடிய இந்த வேக்சின்களானது இதில் 60-65% அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சதவீதமாக இதுவரைக்கும் பண ஆராய்ச்சிகளே பார்க்கப்படக்கூடிய ஒரு சதவீதமாக பார்க்கப்படுது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியா இந்த டெக்னாலஜியில் பயங்கரமாகவே கை தேர்ந்து மிகுந்த ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு லெவலாக இந்த வேக்சினை வந்து நமக்கு நம்முடைய பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்த ஒரு மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்துலேயோ இவர்களுடைய அதாவது கோவேக்சினுடைய அப்டேட்டும் நமக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவேக்சின் வந்து நம் இந்தியர்களின் பயன்பாட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு யோசித்தோன்னா,
அடுத்த வருஷம் அதாவது 2021 ஆகஸ்ட் மாதம் போல் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐசிஎம்ஆர் நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்தியாவில் வந்து செடாக்ஸ் ஒன்னுடைய தயாரிப்பானது மிகுந்த ஒரு வேகத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த செடாக்ஸ் ஒன்னுடைய தயாரிப்பு வந்து அதிகமாக போக போக பல கோடி வேக்சின் யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதே வேக்சின் இந்தியாவிலையும் பயன்பாட்டுக்கு வேகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2021 ஆகஸ்ட் மாதம் போல தான் வந்து கோவேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் இந்திய நாட்டால் தயாரிக்கப்பட்ட இந்தியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட வேக்சின் வந்து பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்ககிட்ட வீடியோவினுடைய ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, தீபாவளி முடிஞ்சிருச்சு, அடுத்த ஒரு பெரிய புயலும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தருணத்தில் கோவிட் சம்மந்தப்பட்ட நோயின் இன்ஃபெக்ஷன் ரேட் ஆனது இந்தியாவில் மிகுந்த அளவில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப வெகுவாகவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதன் அர்த்தம் நம்ம இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு மேலேயும் செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் போன்ற வேவுகள் வர்றதுக்கான பல வகையிலான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வேவும் மூணாவது வேவும் பல நாடுகளில், உதாரணத்துக்கு கனடா, இத்தாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் வந்து 4-6 மடங்கு வரைக்கும் அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும், 4-6 மடங்கு வரைக்கும் அதிகமான இறப்புகள் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் பல இடங்களில் வந்து நம்பர்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம் மக்களை நாம தான் காப்பாற்றிக்கணும், நம்மை நாம தான் காப்பாற்றிக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்களை நாம தான் காப்பாற்றிக்கணும். முக்கியமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை, அப்பாக்கள், அம்மாக்கள், இல்லாமல் தாத்தா பாட்டிங்க, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த மில்லினியல்ஸான 1980s 1990s பிறந்த கிட்ஸான நமக்கு கையில் தான் இருக்குது. நம்ம சிறப்பான முறையில் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணுறதுனாலையும், வெளியில் போகும்பொழுது குறைந்தபட்ச அளவில் மற்றவங்கக்கிட்ட பேசுறது, முடிந்த வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறது, அடிக்கடி கைகளை ஹேண்ட் சானிடைசர் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது, மாஸ்க் எப்போவுமே பயன்படுத்துறது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது மூலமாக நம் வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். இதை இந்த தருணத்தில் நான் இந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னா இன்னும் லேட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோவை நாங்கள் ரொம்ப வேக வேகமாக எடுத்திருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் ஹேர்ட் இம்யூனிட்டினா என்ன, ஹேர்ட் இம்யூனிட்டி இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வந்துருச்சா இல்லையா, ஹேர்ட் இம்யூனிட்டி எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். மற்றொரு நாள் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் மீண்டும் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.